அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா எங்கேயும் பார்படோஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரிஜினல் டைப் இது என்ன செஃபெட்? ராக்லி செஃபெட். நிறைய செஃபெட் இருக்கு. இப்போ வேற புதுசாக ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே? வாஸ்கோஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாங்கள் வந்து இங்கே வந்து டுவைஸ் அ மந்த்துக்கு தான் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கே போகிறோம். ஆமாம், மீதி எல்லாம் வீட்டில் தான் சாப்பிட்றோம். இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் இல்லை. இன்னொரு வாட்டி வேறு எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் வீடியோ இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எடுப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளே கிரவுண்ட். ஆனால் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் தெரியல, அது எக்ஸ்பென்சிவான. ஆனால் இந்த இடம் வந்து சாதாரண இடம். நம்ம பிளே கிரவுண்ட் அடுத்த இன்னொரு விஷயம், அங்கே பார்பிக்யூ பான் சைடில் இருக்கா, அது செஃபெட்டு கூட ஜாயின் தான். ஆனால் கொஞ்சோண்டு என்ன ஏசி தான் இருக்கும், அங்கே தான் ஏசி மட்டும் இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாக இங்கேயும் ஏசி இருக்கும், லைக் அந்த விஐபி மாதிரி விஐபி. ஸோ நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் பண்ணுறோம்னு காட்டுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் லைனில் இருக்கும். ரொம்ப நேரமாக இருக்கோம். ஓ, நம்ம நாங்கள் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ட்ரிங்க்ஸ் வாங்கினோம். அடுத்தது ஏசி ரூம்ல இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தனியாக மென்யூ இருக்கு. மற்ற இதுதான் சாலட், சாலட் பே பண்ணியே ஆகணும். எல்லாத்துக்கும் சாலட், பீட்ரூட், லெட்டஸ் எல்லாம் இருக்குதுங்களா? ஸோ இது நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் ஆர்டர் பண்ணது காமிக்கிறோம். ஆனால் எங்கள் வந்து சிம்பிளாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸு எல்லாம் இருக்குது. என்ன சைஸ் வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணலாம். அதுதான் இங்கே மெயின் சைஸ். ஒழுங்காக சைஸ் சொல்லணும்னா தப்பாக தான் வரும் இங்கே. ஸோ நம்ம ஆல் சிக்கன் ரோட்டி ஐஸ் நம்ம ஆல் சிக்கன் ரோட்டி. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, சும்மா சிக்கன் கிரேவியை ஊற்றி இதை ஊற்றுறது ரோட்டி ஸ்கூனு. நம்ம ஊர் சிக்கன் கிரேவி தான் இங்கே, ஸ்பைசஸ் எல்லாம் இங்கேருந்து தான், நம்ம ஊர்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சிக்கன் என்னன்னா சமைச்சப்பட்ட ஃப்ளைட்லேருந்து ரோட்டியை தான் அனுப்புவாங்க, அது எனக்கு தெரியும். அத்த டெலிவரும் உண்டு, ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் இல்லை. அதுதான் மென்ஷன், அதுதான் இந்த இது. ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணி பார்க்கணும். நாங்கள் இதை ஆனால் எப்போதும் இங்கே வந்தாலே இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது. எனக்கு என்ன உண்மையாக தான் தப்பாக இல்லை. ஒரு மில்க் ஷேக்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆனால் ஜூஸ் தான் இருந்தது. அவங்க இப்போ பண்ணுறது நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஜூஸை தான் சாப்பிட்டாங்க, குடித்தாங்க. ஸோ நம்ம போய் டேஸ்ட் பண்ணலாம். நம்ம உள்ள சப்பாத்தி என்ன, சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் இல்லை. இதுதான் சாம்பிளரில் மூணு திங்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் ஏன் மூணு திங்ஸ் இல்லைன்னு தெரியும். பொட்டேட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அடிஷ்னலாக கேட்டது சும்மா நான் சொல்கிறேன். யார் மூணு பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாம்பிளர்
ஸோ இது வந்து காப்பர் பாப்பர் பாப்பர் இது என்னன்னா ஜலபீனோவை ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆனியன் ரிங்ஸ், அடுத்தது சிக்கன் விங்ஸ், அடுத்தது ரான்ச் சாஸ், யோகர்ட்ல 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 இருந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் இது டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் விங்ஸ், இது பார்த்தீங்கன்னா பார்பெக்யூ சிக்கன் விங்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, இது கேக் கேக் ஸ்டேக் ஸ்டேக் ஃப்ரைஸ் ஸ்டேக் ஃப்ரைஸா? ஆமாம், கேக் கேக்கில் கேக்கில் ஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீயா ஒரு தப்பான விஷயம் பார்த்தா பயன்படுத்திட்டேன். ஆனால் ஆனியன் ரிங்ஸ் எப்படி இருக்குன்னா என் வெயிட் இதை போலலாம் வெயிட் எப்படி தூக்குறதோ அப்படி இருக்கு. ஆனால் இதை வச்சுட்டு நான் என்னோட ரோட்டியை முடிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிற ஆனியன் ரிங்ஸ் வேணும். நானும் ஒரு டேஸ்ட்டு எடுத்துருவோம் போல எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். முடிக்கணும், எங்கள் கையில் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என் வாயில் மின்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை குடிக்காமல் இருக்கணும், ஏன்னா அது ஃபிரிட்ஜி ட்ரிங்க். நிறுத்திட்டேன், ஆனால் இன்னைக்கு ஜாலியாக இருந்தது. நானும் ஓகே, ஆனால் இன்னைக்கு வந்து சண்டேனால நாங்கள் சண்டே வந்து ஓப்பனாக இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் இருந்தது. ஸோ ஒரு பெரிய விஷயம் இது. ஆனால் இந்த இடம் சண்டே ஃபுல்லாகவும் பாப்புலராகவும் இருக்குது. ஏன்னா சண்டே தான் யாருக்கும் ஒர்க்கு கிடையாது இங்கே. ஸோ ஓரத்தில் நிற்கிறாங்க எல்லோரும். ஆமாம், அவங்களுக்கு சாங் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த அங்கே வயிற்றும் ரொம்ப ஃபுல்லாகிட்டு, அதுக்காக தான் நாங்கள் வெளாண்டுட்டோம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஹிட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.